ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கம்யூனிஸ் கிச்சன் இன்னைக்கு சண்டே நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் மீன் மார்க்கெட்டு தான் வந்திருக்கோம் ஆமாங்க சண்டேனா நான்வெஜ் தாங்க ஸ்பெஷலாக வீட்லேயும் அதுலேயும் மீனா யாருக்குங்க பிடிக்காம போகும் பாருங்க காலையில் எவ்வளோ க்ரௌடு பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம்னா நமக்கு இங்கே தான் நியர்பை மீன் மார்க்கெட் இருக்குது அதனால தான் இங்கே வந்திருக்கோம் வாங்க உள்ளே போயிட்டு என்னென்ன மீன் வெரைட்டிஸ் இருக்குது நம்ம என்ன மீன்லாம் வாங்கணும்னு பார்க்கலாம் உள்ள என்ட்ரன்ஸில் போகும்போதே விரால் மீன் வச்சுருந்தாங்க பாருங்கள் பாருங்கள் உயிரோடு இருக்க மீன் விரால் மீன் வந்து உயிரோடு தான் வாங்கணும் அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் மீன் இறந்துருச்சுன்னா விரால் மீன் வந்து வாங்கக்கூடாது வாங்கவும் மாட்டாங்க அவங்களும் விற்க மாட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி அறநூறுபா சொன்னாங்கங்க மீன் கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருந்துச்சு பட் இது எப்பயுமே கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஏன்னா வந்து சுத்தமான தண்ணில் இருக்கிறதுனா அந்த மீன்கா எப்பயுமே அந்த ரேட் அதிகம் சரி அப்படின்ட்டு உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலுமே மீன் இருந்துச்சுங்க சங்கரா இறால் மீன் ஏரிவால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு மீன் நண்டு இந்த மீன் இருந்தது இது வந்து ஏரி ஏரிவால் நல்லா பெரிய சைஸாக இருக்குது இது வந்து ப்ரான் ப்ரான் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கெண்டை மீன் ரோகு கட்லா எல்லாம் வெரைட்டியுமே இருந்துச்சு ஒரு ஒரு ஷாப்பில் ஒரு மீன் இருந்துச்சு ஏராளம் பார்த்திங்கன்னா முந்நூறு முந்நூற்றம்பது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க சங்கராவுமே அதே மாதிரி தான் முந்நூறு முந்நூற்றம்பது அந்த மாதிரி வருங்க ஐலா ஃபிஷ்ஷு ஸ்கிட் இருக்குது கனவா மீன் சொல்லுவாங்களா ஸ்கிட்டு அது இருந்துச்சு ஸ்கிட் வந்து முந்நூறுபா சொன்னாங்க அன்றைக்கி ரேட்டுக்கு கிழங்கா மீன் விலை மீன் எல்லாமே இருந்துச்சு இந்த கடையில் ஓரளவு சங்கர மீன் பெருசாக இருக்குது பாருங்கள் இது வந்து முந்நூற்றம்பது பக்கத்தில் முந்நூறுபா சொன்னாங்க நம்ம அப்படி போனதும் எந்த கடலையும் வாங்க மாட்டோங்க எல்லா கடையிலையும் ஒரு ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு எல்லா இடத்துலையும் ரேட் விசாரிச்சுட்டு எங்கே ஓரளவுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்கணும் நம்ம அங்கே தான் வாங்குவோம் நீங்களும் அதே மாதிரி பண்ணாங்க ஏன்னா மீன் மார்க்கெட் போகிறதுக்கே நம்ம வெளியே வாங்கிறத விட அங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் தான் போகிறோம் இது வந்து பெரிய பெரிய ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு எவ்வளோ ஸ்லைஸ் வஞ்சரம் இருக்குது அப்புறம் வந்து வேறு ஏதோ ஒரு மீன் பேர் சொன்னாங்க ஞாபகம் இல்லை ஆனால் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கட் பண்ணி கட் பண்ணி கொடுப்பாங்க பாறை அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க இங்கேயுமே உங்களுக்கு ப்ரான் இருந்துச்சு ஐலா ஃபிஷ் இருந்துச்சு சின்ன சின்ன வஞ்சரம் கேட்டதுக்கு எழுநூறு டு எட்நூறு சொன்னாங்க அதான் வைக்கிட்டு இருந்தோம் நம்ம இது வந்து சின்ன சைஸ் வஞ்சரம் அது வந்து பாறை மீன் சொன்னாங்க இது வந்து வாழை மீன் உங்களுக்குலாம் தெரியும் வாழைக்காரோட பொருடாக அந்த மீன் வாழை மீன் இது வந்து செங்குடுவா மீன் எது ஒன்று சொன்னாங்க இது ஒரு கிலோவே தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மேல சொன்னாங்க இப்போ அந்த ஒரு மீன் ஆயிரத்தி ஐநூறுபா சொன்னாங்க அந்த பெரிய மீன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் சங்கரா இருக்குது ஐலா இருக்குது எற இருக்குது கொடுவா மீன் இருந்துச்சு எல்லா மீன்மே இருந்துச்சுங்க மீன் தடைக்காலம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு ஸோ கொஞ்சமாக தான் மீன் இருந்துச்சு இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வர வாரத்தில் வந்து மீன் அதிகமாக இது வந்து விலை மீன் சொன்னாங்க ஒரு கிலோ நானூறுரூபா சொன்னாங்க நம்ம விலை மீனில் வந்து ஒரு கிலோ வாங்கணும் இந்த பாருங்க இந்த ஷாப்பில் தான் நம்ம வாங்கணும் ஒரு கிலோ விலை மீன் வாங்கினோம் அப்புறம் நண்டு ஒரு கிலோ வாங்கணும் இறால் ஒரு கிலோ வாங்கணும் ஸ்கிட் இங்கே இருக்குது பட்டு ஸ்கிட் வந்து மூணு சொன்னாங்க ரொம்ப சின்ன சைஸ் இருந்தாலும் நமக்கு வாங்கலை நல்லா தான் இருந்துச்சு நீங்கள் கனவா மீன் கூட வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் மற்றபடி சிக்கன் மட்டன் சாப்பிடும் நல்லது தான் பட் அதை விட மீன் ரொம்ப நல்லது நான் மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு கேட்டால் அதுக்கு இவர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறாரு மீன் வாங்கும்போது கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அந்த மாதிரி பார்த்து வாங்கலாம் அந்த மாதிரி செதில் வந்து சகப்பாக இருக்கணும் ரொம்ப சாம்பல் கலர் இருந்தால் அது பழைய மீன் சொல்லுவாங்க நீங்கள் மீன் வந்து அழுத்தி கூட வாங்கலாம் அந்த மாதிரி தான் வாங்கணும் ஏன்னா இதில் நிறையா மீன் வந்து பழசு வைப்பாங்க நண்டு நண்டு ஒரு கிலோ வாங்கணும் நண்டு வந்து நானூறுரூபா சொன்னாங்க சின்ன நண்டை தான் இருந்துச்சு நண்டு ஒரு கிலோ வாங்கியிருந்தோம் சொன்னாங்க இங்கே தான் நண்டு வாங்கணும் கிழங்கா மீன் இருந்துச்சு இது வந்து இடம் மிஷினுங்க அங்கே வந்து எடை போட்டு பார்க்கறதுக்காக வச்சுருக்காங்க பட் நம்ம கடையில் வாங்கிறதுக்குமே இங்கே வந்து எடை வச்சு பார்க்கறதுமே கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராம் டிஃப்ரெண்ட் வரதான் செய்யுது ரெண்டு மூணு மீன் வாங்கினோம்னா அதில் ஒரு மீன் ஐம்பது கிராம் கம்மியாக இருந்துச்சு திருப்பி கேட்டு வாங்கிட்டோம் அப்படியே திருப்பி போய்ட்டு வெளியே பண்ண கொடுத்தாச்சு பாருங்க நம்ம சுத்தம் பண்ணலாம் பட் இவங்க வந்து வேகமாக பண்ணிவிடுவாங்க நம்ம வீட்டுக்கு வந்தால் இதுக்கே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே வந்து நண்டும் இறவாக வந்து சுத்தம் பண்ணி கொடுத்து நம்ம வாங்கியாச்சு இப்போது நீங்களும் நியர்பை மடவாக்கமாக இருந்தால் அங்கே போய் மீன் வாங்க நல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்